புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி ஆறு மாதம் கடந்துவிட்டது மக்களுக்கு எவ்வித சலுகைகளும் வழங்கவில்லை என முன்னாள் உறுப்பினர் தி சாத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலற்றி ஜனதாவதன் தனகரன் ஹமா ராய் ஏ கெசெட் நிவேதன் நிகுத்கர்லா மாசியா கேன் இஸ் சரவலா தவத் எசெட் நிக நிவேதநாயக் நிகுத்கர்வின் ஆண்டோவிசின் மே செவன் பரிப்பு புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி ஆறு மாதம் கடந்துவிட்டது மக்களுக்கு எவ்வித சலுகைகளும் வழங்கவில்லை இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியது கொரோனா ஒன்றை மாத்திரம்தான் வேறு ஒன்றும் கிடையாது அதேவேளை மீன் பருப்பு விலை குறிப்பு தேர்தலை அடிப்படையாக கொண்டிருந்தது இவை அனைத்தும் மக்கள் அறிந்து விடயமாகும் ஒரு மாத காலப்பகுதிக்கு மாத்திரம் வழங்கி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர் கொரோனா தொற்று காரணத்தை வைத்து மக்கள் மீது பாரிய சுமையை சுமத்தியுள்ளனர் இந்த அசாதாரண சூழலுக்கு அமைய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் நிவாரணம் வழங்காது நாட்டின் மழை வெயில் என காரணம் சொல்வதற்கு அரசாங்கம் ஒன்று நாட்டிற்கு தேவை கிடையாது அரசாங்கம் என்பது மக்களுக்கு சேவை வழங்கவே ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து மக்கள் மீது சுமைகளை அதிகரித்து வருகின்றார் அந்த வகையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் வரி அதிகரிப்பு முறையாற்ற விடமாகும் கொரோனா தொற்று காரணமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வரும் நிலையில் இவ்வாறு வரி அதிகரிப்பு அரசு

වැඩ කිීම ඩ ක තිබෙන මේに බවැ කි හते ක ஊman